வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 8வது பாடம் வெக்டர் இயன் கணிதம் பயிற்சி 8-4 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கோணம் ஏபிசியின் உச்சி புள்ளிகள், ஏபிசியின் நிலை வெக்டர்கள் முறையே ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் எனில், முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு 1/2 மாடுலஸ் அதாவது எண்ணளவு, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் என நிரூபிக்கணும். இதிலிருந்து ஏபிசி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனையை காண்க. சரியா, என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசின்ற புள்ளிகளோட நிலை வெக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், முக்கோணத்தின் பரப்பு இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கோணத்தின் 3 உச்சிகள் இருக்கு இல்லையா ஏபிசி, இது வந்து ஒரே நேர்கோட்டில் அமைகிறதுக்கு என்ன நிபந்தனை அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, பாருங்க ஏபிசி நிலை வெக்டர்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. நிலை வெக்டர்கள் அப்படின்னா நம்ம என்ன செய்யும், ஓஏ, ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு என்ன, ஏ வெக்டர், ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர், ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம முக்கோணத்தின் பரப்பு என்ன ஃபார்முலா, 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். அப்போது நம்ம ஏதாவது ரெண்டு பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம், ஏபி ஏசியும் கண்டுபிடிச்சிடலாமா. பாருங்கள் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு, ஏபி வெக்டர் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டிஷன் ரெண்டாவது இருக்கு இல்லையா, அதான் முதல்ல வரணும், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு, ஓபி வெக்டர் என்ன பி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் என்ன ஏ வெக்டர். என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏபின்ற பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஏசின்ற பக்கத்தை கண்டுபிடிச்சிருமா, ஏசி வெக்டர் ஈக்குவல் டு என்ன கண்டிஷன், ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஓசி ஓசி வெக்டர் நம்ம சி வெக்டர்னும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஓஏ வெக்டர் ஏ வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். முக்கோணத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா, 1/2 மாடுலஸ் ஆஃப் அதாவது எண்ணளவு, ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர். முதல் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏபி வெக்டருக்கும் ஏசி வெக்டர் எண்ணளவு கண்டுபிடிச்சிடலாமா. பாருங்கள் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் மாடுலஸ் இது பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இங்கே மாடுலஸ் போட்டுக்கலாம். ஏபி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் இது பண்ணி வச்சுருக்கோமா, சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இதை சுருக்கிடலாமா, எப்படி சுருக்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் மாடுலஸ் மட்டு இந்த பி வெக்டர் கிராஸ் இந்த முழு ப்ராக்கெட் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், அதுக்கடுத்து மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு இந்த ஃபுல் ப்ராக்கெட் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். சரியா, இப்போ பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே பெருக்க போகிறோம் மாடுலஸ் பிஎமும் இதையும் பெருக்க போகிறோம். அப்போ என்ன வரும், பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் ஏ மைனஸ் பெருங்க மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். என்ன செஞ்சிடும், பியும் சியும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டோம், பிக்கு ஏக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் இதை நம்ம உள்ளே பெருக்க போகிறோம், அப்போ மைனஸ் வந்துருமா இந்த இடத்துல கிராஸ். சரியா, கிராஸ் இந்த இடத்துல கிராஸ். அப்போது மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அதுக்கடுத்து பாருங்கள் மைனஸை மைனஸ் பண்ணால் ப்ளஸ் வந்துடும், ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் எந்த மாற்றமும் இல்லை. இதை நம்ம மாற்ற போகிறோம், பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மாற்றும் போது மைனஸாக மாறும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன மாதிரி ப்ளஸ்ஸாக மாறிடும், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டரை நம்ம எப்படி மாற்றுறோம், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மாற்றுறோம் அப்போ ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இதே நம்ம மாற்ற போகிறோம், எப்படி வரும் பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா, இதை மாற்றும் போது ஒரு மைனஸ் வரும், அப்போ என்ன ப்ளஸ்ஸாக மாறிடும், சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். இதோட மதிப்பு 0, ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டரோட மதிப்பு 0. இப்போ பாருங்கள் எது முதல்ல வரணும், இந்த இது முதல்ல எழுதிக்கலாமா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். வரிசை எடுத்து எழுதிட்டு பாருங்கள், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அதுக்கு ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம், ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு, முக்கோணம் ஏபிசியின் பரப்பு என்ன ஃபார்முலா, 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் சதுர அலகுகள் ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே வந்துருமா,
இந்த 1/2 அப்படியே வந்துடும். பாருங்கள் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் இதுதான் நம்ம அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாமா? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர். சரியா? என்ன இது பண்ணிட்டோம்? பரப்பளவு பாருங்கள், இதான் அவங்க நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க நிரூபிக்க சொன்ன பரப்பளவை நம்ம நிரூபிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஏபிசி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனை. ஏபிசி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனை. ஒரே நேர்கோட்டில் அமைய நிபந்தனை. என்ன நிபந்தனை? எப்போ அது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும்? முக்கோணத்தின் பரப்பளவு ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும்? ஒரே நேர்கோட்டில் அமையும். தேர்ஃபோர் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு என்னவாக இருக்கணும்? ஜீரோவாக இருக்கணும். ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஒரே நேர்கோட்டில் அமையும். இப்போ பாருங்கள், இந்த முக்கோணத்தின் பரப்பு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்கள், 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஜீரோ வலது பங்கம் அந்த 1/2 வலது பங்கம் கொண்டு போமா? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப். இங்கே ஏற்கனவே ஜீரோ இருக்குது. இந்த 1/2 இங்கே வந்துச்சுன்னா என்ன வரும்? 2/1 மாறிடும். அப்போ ஜீரோவை 2/1 பிறகு என்ன வரும்? ஜீரோ தான் வரும். அப்போது தரப்பட்ட புள்ளிகள் இந்த ஏபிசின்ற 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கான என்ன நிபந்தனை? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இதோட மதிப்பு என்னவாக இருக்கணும்? ஜீரோவாக இருக்கணும். ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.